என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையில் நாம் இந்த ஆசனங்களை ஒரு சில நிமிடங்கள், ஏன் ஒரு அந்த 5-10 நிமிடங்கள் முடிந்த ஆசனங்களை செய்துவிட்டால் நாம் என்றும் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக நம்ம காரியங்களை ஆற்ற முடியும். நோய் என்பதே நமக்கு அண்டாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் செய்யக்கூடிய 2 நாள் வேலைகளை நாம் ஒரே நாளில் முடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு வந்துவிடும். மற்றவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டு விடுவோம். அமைதியாக நம்ம காரியங்களை செய்வோம். கோபதாபங்கள் வராது. 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் நாம் கடுமையாக உழைக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு அரியவா மாண்டசேரி மெட்ரிகுலேஷன் செகண்டரி பள்ளியிலிருந்து, திருப்புவனத்திலிருந்து, சிவகங்கை மாவட்டம், அங்கே இருந்து மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியின் தாளாளர் ராமச்சந்திரன் அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும், அங்கே 1000 குழந்தைகள் படிக்கிறார்கள், அவ்வளோ பேருக்கும் இந்த ஆசனம் கட்டாய பாடம். அங்கே யோகா தெரபிஸ்ட்டு சண்முகப்பிரியா அவர்கள் மாணவர்களை நல்ல அழகாக பழகியிருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக வேறு எந்த பள்ளியிலும் பழகுவதில்லை. எம் ஆதித்யா 12 வயது, கே ஜெயஸ்ரீ 9 வயது, இப்பொழுது தனுராசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பின்விளைவு ஆசனத்தை பார்த்தோம், இப்போது முன்விளைவு ஆசனம். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். பல முறை இந்த ஆசனம் செய்து காட்டப்பட்டிருக்கு. தம்பி நேரேபடு, கோணலாக படுத்திருக்க, இந்த பக்கம் இங்கே பாரு, இங்கே வா. ஆ, ரைட். காலை கொஞ்சம் சுருக்குங்கள், ரொம்ப கால் விரிக்க கூடாது. காலை கொஞ்சம் சுருக்கு, ரொம்ப விரிச்சிருக்க, காலை சுருக்கு. நீங்கள் ஒரு நாள் போட்டு காட்டணுமா, காலை சுருக்கு எவ்வளோ அகலம் பண்ணியிருக்கேன். ஆ, மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நீண்ட மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். அப்படி வச்சுக்கோ, கரெக்ட். தலை ஓய்த்து, தலை ஓய்த்து, முழுமையாக செய்கிறார்கள். இந்த குழந்தைகளுடைய வெயிட் வயிற்றுக்கு வந்துடுது. சிறுகுழல், பெருங்குழல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் அத்தனையும் சரியாக வேலை செய்யும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. தலை மேலே தூக்கப்படுகிறது. தைராய்டு கிளான்ஸ் வேலை செய்கிறது. நெஞ்சு விரிவடைகின்றது. நுரையீரல், ஹார்ட் சரியாக வேலை செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பாருங்கள். அந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்ப, இப்படி இங்கே அப்படி திரும்ப, பக்கவாட்டை செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். தலை மேல் தூக்கு, லேசாக முடிஞ்சால் ஆடுங்க பாப்பு, லேசாக ஆடலாம். அப்படி இழுத்து ஆடு, அப்படி ஆடு, அப்படி தான். ஆ, ரைட். தலை மேலே பாரு. யாராவது ஆரம்ப கட்டத்தில் பெருவரில் பிடிச்சி ஆட்டி விட்டால் ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யும். தொந்தி பெரிதாக இருப்பவர்களுக்கு அது விரைவாக குறைவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த ஆசனங்கள்
வயிற்றிலே தான் எத்தனை வியாதிகள், அது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வயிற்றில் தான் அந்த கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள். தனுராசனம் அதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தலை மேலே பாரு, லே காலை விரிக்காத, காலை சுருக்கு, லேசாடு பாண்டிய, அப்படிதான் அப்படியே வரணும், மெதுவாக ஆடணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. அங்கே பார்க்க, இந்த ஆசனத்தை காலை பிடிக்க முடியாதவர்கள் காலிலே ரெண்டு துண்டை கட்டி கொண்டு அதை காலை பிடிச்சி ஆடலாம். கொஞ்ச நாளில் காலை பிடிக்கக்கூடிய வல்லமை வந்துடும். அதனால் எந்த ஆசனத்தையும் எந்த வயதிலும் செய்ய முடியாது என்பதல்ல. வயதானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் காலையில் இந்த காலில் ஒரு துண்டை கட்டணும், இந்த காலில் ஒரு துண்டை கட்டி கையை பிடித்து நாமே ஆடலாம், பக்கவாட்டில் ஆடலாம். இது ஜீரணக்கருவிகளுக்காகவே இது அமைக்கப்பட்ட ஆசனம், வில்லாசனம். வில்லாசனம்னா எதிரியை கொல்லும், மிருகங்களை கொல்லும் வில்லு, அதுக்கு தான் பயன்படும். இது நோயை கொல்லும். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லோரும் பழகலாம். ஆகவே வயதாகிவிட்டதே, பழக முடியுமா, உண்டாக இருக்கிறோமே பழக முடியுமா என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டாம். நீங்கள் முயற்சி செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நாளும் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.